திருப்பூர்ல ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஓப்பன் ஆகுது. அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏர்போர்ட்டு சொல்லக்கூடாது, பழைய பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கோம். பழைய பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கோம். என் கூட ரிவ்யூ பண்ணுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஸ்லாம் ஃபுட்லாக்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் அவர் வந்திருக்காரு. அஸ்லாம் சொல்லுவார், ஹாய் மக்களே, வெல்கம் டு அஸ்லாம் ஃபுட்லாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் புதுசாக கட்டிங்கிற ஒரு பேருந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கிட்டத்தட்ட ஒரு 38 கோடி அந்த பேருந்துகளை கட்டிங்கிறது அவ்வளோ அருமையாக இருக்குது. வாங்க அந்த வீடியோ எப்படி இருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோ கூட போகலாம். அப்படி உள்ளவங்களா ஸ்வைடு, இதெல்லாம் உட்காரக்கு போட்டிருக்காங்க. ஏன் பாய், இது எத்தனை மொத்தம் எத்தனை கடை? 85 கடை மொத்தமாகவே டோட்டலாக. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 கடை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம் உள்ளது, தனியார் ஏடிஎம் இருக்குது, பொருள் பாதுகாப்பு அறை வச்சுருக்காங்க. இது தாங்க நம்மளோடது, இதுதான் ஃபுட் கோர்ட்டுங்க. இது ஃபுட் கோர்ட்டு, இது வந்து பாத்ரூமுங்க. வாங்க பாத்ரூம் ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம், எப்பயுமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க அஸ்லாம் உள்ள வாங்க. அஸ்லாம் ஃபுட் பிளாக். இது என்ன அறை? அஸ்லாம் ஹாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. இதுவும் ரெஸ்டாரண்ட் உணவகம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. நம்ம பார்க்கறதுக்கு மேலே விசிபிளா திருப்பூர்ல ஒரு ஹால் அப்படின்னு சொன்னா பஸ் ஸ்டாண்ட் தான் சொல்லுவாங்க. இல்ல அவ்வளவு அவ்வளவு சூப்பரா கட்டியிருக்கிறாங்க. அந்த வீடியோ இருக்கு, அங்க பதில நீ வந்துருவீங்க. எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பொழுதுபோக்கு பகுதி ரெடிஷன்ஸ் ஏரியா. வாஷ்ரூம்
அவ்வளோதான். அது என்னது இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோலார் வச்சுருக்காங்க, லைன் கொடுத்து சோலார் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சோலார் போர்ட். அது வந்து என்ன நிவாஸ்? ஸ்டாண்ட், டூ வீலர் ஸ்டாண்ட். டூ வீலர் ஸ்டாண்டு, கார் பார்க்கிங் கூ டூ வீலர் ஸ்டாண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் இருக்குது, நிறுத்திக்கலாம். இதுதான் பாலம், பார்த்தீங்கன்னா இது நம்ம பாலம். இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குது. சேர் அப்படியே கொஞ்சம் இறங்கி போட்டு உட்காருங்க, பெண்களுக்கு கொஞ்சம் சேர் கொடுங்க. அப்படியே தாய்மார்களுக்கு சேர் எடுத்துருங்க. அஸ்லாம், எப்படி இருக்கு பஸ் ஸ்டாண்டு, எந்த மாதிரி? இதுக்கப்புறம் திருப்பூர் இன்னும் வேறு லெவலில் டெவலப் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ வெளியூர்லேருந்து யாராவது புதுசாக திருப்பூர் வந்தாங்கன்னா, அடையங்க அப்போ திருப்பூர் பஸ் ஸ்டாண்டே இவ்வளோ பெருசாக இருக்குது, உனி கம்பெனி டெவலப்மெண்ட்ஸாக எப்படி இருக்கும்னு சொல்லி ரொம்ப உன்னி மக்கள் வரதா ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா ஒரு எடுத்திருக்காங்க, அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டாக இருக்கும் அந்த பைக் ஸ்டாண்டு, அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. எந்த ஊரில் இந்த மாதிரி நான் ஒரு பஸ் ஸ்டாண்டை பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் எப்படி அதை போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி சேம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் வச்சு கட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும், இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கடையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 80-85 கடை இருக்குது. ஸோ மக்கள் பயன்பாட்டுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்னால் அது கண்டிப்பாக ஒரு பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ பார்க்குற இடத்துல எல்இடி எப்போ எத்தனை மணிக்கு பஸ் வருது இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களுக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. எக்ஸலேட்டர் வச்சுருக்குறாங்க, அவ்வளோ அமேசிங்காக இருக்குது அதெல்லாம். மைசூர் வைட் எவ்வளோ பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு எங்கெங்கே நிற்கணும் எல்லாமே போட்டிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் நேம்லாம் வச்சு. திருப்பூர் எஸ்கலேட்டர் வச்ச பஸ் ஸ்டாண்ட். ஏண்டா எங்க அஸ்லாம் ஃபுட் பேக் காணா? அப்படி இன்டர் கொடுத்துரு, எங்க போய் பார்க்கலாமா? ஒரு வழியாக ட்ரோனை பறக்க விட்டோம், பறக்க விட்ட ட்ரோன் மேலே வரைக்கும் போயிடுச்சு. மேலே போயிட்டு கரெக்டாக நம்ம உள்ளே வந்துருச்சு. அதுக்குள்ளேயும் நம்ம தலைவர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து காணொலி மூலமாக ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த வியூஸ் வந்துட்டு நம்ம போடுறேன். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும்
நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறையுடைய கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மேயர் மேடம் அவர்களுக்கும், மற்றும் வந்திருக்கின்ற வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்திருக்கின்ற மேயர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மற்றும் இணை அலுவலர்களுக்கும் நான் எல்லாரும் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். நான் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் வினீத் பேசுகிறேன். சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாநகராட்சியில் ₹38.81 கோடி மதிப்பீடு மேம்பாடு செய்யப்பட்ட திருப்பூர் பழைய பேருந்து நிலையம், ₹19.07 கோடி மதிப்பீடு பல அடுப்பு வாகன நிறுத்துமிடம், ₹12.86 கோடி மதிப்பீடு மேம்படுத்தப்பட்ட வார சந்தை மற்றும் ₹4.69 கோடி மதிப்பீடு மேம்படுத்தப்பட்ட மலர் சந்தை. வாடா